அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வருகின்ற 10 மற்றும் 11, அதாவது திங்கள் மற்றும் செவ்வாய் ரெண்டு நாள்லேயுமே நமக்கு வைகாசி மாதத்திற்குண்டான வளர்பிறை பஞ்சமி திதி வருதுங்க. அந்த அன்னைக்கு வாராகியம்மன் வழிபாடு எந்த மாதிரி செய்யணும், எந்தெந்த பரிகாரங்கள் செஞ்சால் நம்மளுடைய பொருளாதார பிரச்சனைகள் நீங்கும், பண வரவு அதிகரிக்கும் என்பது குறித்து ஏற்கனவே ரெண்டு வீடியோக்கள் வந்து போட்டிருக்கிறேன். இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்கன்னா பார்த்து பலனடையுங்க. அதே போல் இன்னைக்கு காலையில் ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேங்க. அது எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைகாசி மாதத்தில் வரக்கூடிய திருதியை நட்சத்திரத்தை நாம வந்து ரம்பா திருதியை அப்படின்னு வந்து சொல்லுவோம். இந்த ரம்பா திருதியினா என்ன, அதில் என்னென்னலாம் செய்யலாம், ஏன் இத்தனை சிறப்பு அப்படிங்கிறது குறித்து காலையில் ஒரு பதிவுலேயே வந்து நான் சொல்லியிருக்கிறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு பரிகாரம் வந்து சொல்லியிருப்பேன். அதாவது ஒரு குறிப்பிட்ட தண்ணீரை ரெடி பண்ணி வீடு முழுவதும் தெளித்தாலே போதும், செல்வ வளம் அதிகரிக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன். அது இன்றைக்கி நீங்கள் ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கிறதுனால அசைவம் நிறைய பேர்த்து வீடுகளில் வந்து செய்வீங்க இல்லையா, அப்படி செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்கனாலுமே ஹாலில் உட்காந்து அந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இது பார்த்திங்கன்னா இந்த வாய்ப்பை நம்ம இன்றைக்கி தவற விட்டோம் அப்படின்னு இன்னும் ஒரு 6 மாதம் வரைக்கும் நம்ம காத்திருக்கிற மாதிரி இருக்கும். அதனால யாருமே மிஸ் பண்ணாமல் சுக்கர வழிபாட்டிற்குரிய இந்த ரம்பா திருதியை பயன்படுத்தி உங்களுடைய வாழ்க்கையில் பொருளாதார முன்னேற்றத்தை வந்து அதிகப்படுத்திக்கோங்க. இப்போ நான் சொன்னேன் இந்த வீடியோக்களுடைய லிங்க்கு எல்லாம் நான் வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்ட் ஸ்க்ரீனில் வந்து கொடுக்குறேன், கிளிக் பண்ணி பாருங்கள். சரி, இந்த பதிவு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படின்னே சொல்லலாம். இன்றைக்கி நாளே பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக வந்து அமைஞ்சிருக்குது. ஏன்னா இந்த ரம்பா திருதி இருக்குது, மேலும் இன்னொரு சிறப்பும் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நமக்கு ரவி புஷ்ய யோகம் வந்து இருக்கு. இந்த புஷ்ய நட்சத்திரம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை நாளில் வரும்போது அது ரவி புஷ்ய யோகம் அப்படின்னு சொல்லுவோம். வியாழக்கிழமை நாளில் வரும்போது நம்ம குரு புஷ்ய யோகம் அப்படின்னு வந்து சொல்லுவோம். பூச நட்சத்திரம் வரும்போது இந்த புஷ்யம் வந்து வரும், ரொம்ப ரொம்ப அதிசக்தி வாய்ந்தது அப்படின்னே வந்து சொல்லலாம். எதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் வளர்ந்துக்கிட்டே இருக்கணும், பெருகிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அதையெல்லாம் இந்த நாளில் செய்யும்போது அது பல மடங்காக வந்து பெருகும் அப்படின்னே சொல்லலாம். எப்படி காட்டில் எத்தனை விலங்குகள் இருந்தாலும் சிங்கம் தான் ராஜா அப்படின்னு சொல்கிறோம், அதே மாதிரி எத்தனை நட்சத்திரங்கள் இருந்தாலும் இந்த புஷ்ய நட்சத்திரம் விழும் ஒரு அதிசக்தி வாய்ந்த நாளை தான் மிக சிறப்பு வாய்ந்த நாளாக வந்து நம்ம எடுத்துக்கணும். இந்த நாளில் வந்து தங்கம் வாங்கிறது, புதுசாக ட்ரெஸ் வாங்கிறது, வேற ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை தொடங்கிறது, இதெல்லாம் செய்யும்போது அற்புதமான பலன் வந்து நமக்கு கிடைக்கும். அதாவது அது பல மடங்கு வந்து பெருகிட்டே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏற்கனவே இந்த ரம்பா திருதி அன்னைக்கு செல்வ வளம் வந்து அதிகரிக்கும், தங்கம் வாங்கும் யோகம் உண்டாகும்னு சொல்லியாச்சு. கூடவே நமக்கு இந்த ரவி புஷ்ய யோகமும் வர்றது இன்னும் சிறப்பு அப்படின்னே வந்து சொல்லலாம். சரி, இது எந்த நேரத்தில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று இரவு, அதாவது ஞாயிற்றுக்கிழமை இரவு 8:20 இருந்து நாளைக்கு காலையில், அதாவது அதிகாலையில் 5:45 முடியுது. அதாவது பஞ்சாங்கப்படி பார்த்தீங்கன்னா நாளைக்கு இரவு வரைக்குமே இருக்குது. ஆனால் ஞாயிற்றுக்கிழமையோடு கூடிய பூச நட்சத்திரத்தை தான் நம்ம வந்துட்டு ரவி புஷ்ய யோகம் இருக்கிற நாளாக எடுத்துக்கணும். அந்த வகையில் பார்க்கும்போது இன்னைக்கு இரவு 8:20 நாளைக்கு காலையில் சூரிய உதயமாகுது பார்த்தீங்களா 6 மணிக்கு, அதுக்கு முன்னாடி இருக்கிற இந்த நேரத்தை தான் நம்ம வந்து கணக்கு எடுத்துக்கணும். அதனால 5:45 அப்படிங்கிறது தான் கரெக்டு. இப்போ நீங்கள் ஏதாவது நகைகள் வாங்கணும், ஆடை ஆபரணம் வாங்கணும், இல்லை வேறு ஏதாவது நல்ல விஷயங்கள் செய்யணும்னு நினச்சிங்கன்னா இன்று இரவு 8:20 நாளைக்கு காலையில் 5:45 வந்து செஞ்சுருங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு முழுமையான பலன் வந்து கிடைக்கும். எங்களுக்கு நகை வாங்குற அளவுக்கு பணம் இல்லை, அந்த அளவுக்கு வந்து நாங்கள் முன்னேற்றமாக இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்கெல்லாம் அந்த முன்னேற்றம் வருவதற்காக இப்போ நான் உங்களுக்கு ஒரு லக்கி இமேஜஸ் வந்து காட்ட போகிறேன். அதை வந்து நீங்கள் பாருங்கள். நம்ம சேனலில் இது மாதிரி நிறைய இமேஜஸ் வந்து நான் போட்டிருக்கிறேன். அதையெல்லாம் நிறைய சகோதரிகள் டவுன்லோட் பண்ணி அவங்க வீட்லேயும் ஒட்டி வச்சுருக்காங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா வீடியோ பார்த்த உடனேயுமே அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து மொபைல் ஃபோனில் வால்பேப்பர்லேயே வச்சுருக்காங்க. அவங்க வச்ச கொஞ்ச நேரத்திலேயே அவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் திடீர் அதிர்ஷ்டம் மூலமாக பண வரவு உண்டாகியிருக்கு அப்படின்னு வந்து எனக்கு சந்தோஷமாக வந்து கமெண்ட் பண்ணுவாங்க. ஏன்னா மற்ற பரிகாரமெல்லாம் செஞ்சு நமக்கு பலன் கிடைக்க தாமதமாச்சு அப்படின்னாலும் இது போல் ஒரு லக்கி இமேஜஸ் பார்க்கும்போது நமக்கு உடனடி பலனே வந்து கிடைக்குது. நிறைய பேர் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க.
இதுக்கு வந்து நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை. ஜஸ்ட்டு வந்து நான் காட்டுற அந்த இமேஜஸை வந்து நீங்கள் நல்லா ஒரு ரசித்து பார்த்தீங்க அப்படின்னாவே போதும். அதாவது உங்கள் ஆள் மனசில் நல்லா பதிகிற மாதிரி வந்துட்டு நீங்கள் பார்க்கணும். வாய்ப்பு கிடைக்கிறவங்க அதே நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு மொபைல் ஃபோனில் வால்பேப்பரில் வந்துட்டு நீங்கள் வச்சுக்கோங்க. இல்லைனா டவுன்லோட் பண்ணி வச்சு கூட நீங்கள் வீட்டில் எந்த இடத்த அதிகமாக வந்துட்டு பார்ப்பீங்களோ, இப்போ கண் வலிச்சதும் வந்துட்டு எந்த இடத்த பார்க்குறீங்களோ அங்கெல்லாம் கூட நீங்கள் வந்து ஒட்டி வைக்கலாம். பெட்ரூம் சுவற்றில், இல்லைனா ஹாலில், நீங்கள் வேலை செய்கிற ஆஃபீஸில், அந்த மாதிரி எங்கே வேணாலும் ஒட்டி வைக்கலாம். ஏன்னா இது மாதிரி அதிர்ஷ்டம் வாய்ந்த இமேஜஸை அடிக்கடி நம்ம பார்க்கறதன் மூலமாக நம்ம மனசில் நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்து உருவாகும். அதனால் எப்போவுமே நம்மளை சுற்றியும் நல்லது மட்டுமே நடக்கும், திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வந்து உருவாகும் அப்படின்னு சொல்லலாம். தினமும் காலையில் எந்திரிச்சதும் இதில் நீங்கள் கண் விழிச்சிங்க அப்படின்னாவே அந்த நாள் முழுவதுமே உங்களுக்கு அதிர்ஷ்டம் நிறைந்த நாளாகவே இருக்கும்னு சொல்ல முடியும். சரி, அது என்ன இமேஜஸ்ன்னு உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். அப்படியே அதனுடைய விளக்கத்தையும் வந்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த இமேஜை பார்க்கும்போதெல்லாம் இந்த விளக்கமெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு தோணணும், நல்லா ஆள் மனசில் வந்து பதியணும். சும்மா வெறுமனே பார்க்காம நல்லா வந்து ரசித்து பாருங்கள், அப்போ தான் நல்லா வந்து மனசில் பதியும். ஏற்கனவே ஒரு வீடியோவில் ஒரு ரூபாய் நோட்டை எடுத்து வச்சுட்டு அது எந்த மாதிரி பார்த்தா நமக்கு வந்து பண வரவு அதிகரிக்கும்ங்கிறது சொல்லியும் போட்டிருப்பேன். அது அந்த மாதிரி தான் வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம வந்து பொறுமையாக ரசித்து தான் வந்து பண்ணணும். சரி, இப்போ இந்த வீடியோவில் காட்டுற இந்த இமேஜஸை பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய தங்கக்கட்டிகள், அதாவது கோல்டன் பார்ஸ் வந்து இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா தங்கப்பொருளை நம்ம பார்க்குறது அப்படிங்கிறதே நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை நமக்கு கொடுக்கும். அந்த கோல்டன் கலருக்கு வந்து அவ்வளவு சக்தி வந்து உண்டு அப்படின்னே சொல்லலாம். அந்த வகையில் பார்க்கும்போது இங்கே நிறைய வந்து கோல்டு வந்து இருக்குது. டாலர் சிம்பல் வந்து இருக்குது. இந்த டாலர் சிம்பல் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பணவரவை ஈர்த்து தரக்கூடிய ஒரு ரைக்கி சிம்பல் அப்படின்னே சொல்லலாம். அதனால் இதை வந்து நீங்கள் எப்படியே பாருங்கள். ஒரு கோல்டன் கீ வந்து இருக்குது. நான் ஏற்கனவே இந்த கீயை பற்றி விளக்கம் நிறைய பதிவுகளில் சொல்லியிருக்கேன், இருந்தாலும் புதுசாக பார்க்குறவங்களுக்காக சொல்கிறேன். நம்மளுடைய பண வரவில் இருக்கக்கூடிய தடைகள், தங்கம் வாங்குறதில் இருக்கக்கூடிய தடைகள், இந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அந்த தடைகளை நீக்கி நமக்கான கதவை திறக்கக்கூடிய சாவி தான் இந்த கோல்டன் கீ. நமக்கு எந்த ஒரு பிரச்சனைகள் வந்தாலும் அதுக்கு ஈஸியாக வந்து சொல்யூஷன் தரக்கூடியது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இந்த கோல்டன் கீ. அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா ஒரு டைமண்ட் வந்து போட்டிருக்குது. டைமண்ட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு செல்வ வளத்தை அதிகரித்து தரக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். ஏற்கனவே நான் இந்த டைமண்டை வந்து கோல்டன் கலரில் ஒரு முறை வந்து காட்டியிருக்கிறேன், இன்றைக்கி வந்து வெள்ளை கலரில் வந்து காட்டியிருக்கேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ரம்பா திருதியை வந்து இருக்குது இல்லையா. மேல் ரம்பா திருதியை அப்படிங்கிறது சுக்கர வழிபாட்டிற்கு உகந்த நாள். சுக்கரனுக்கு உகந்த நிறம் அப்படின்னு பார்க்கும்போது வெண்மை நிறம். அதனால் வந்து இந்த வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய இந்த பியூர் டைமண்டை வந்து உங்களுக்கு நான் இங்கே காட்டியிருக்கிறேன். அது கூடவே பாருங்கள் இன்ஃபினிட்டி சிம்பல். இந்த இன்ஃபினிட்டி சிம்பலை பற்றி நான் நிறைய பதிவுகளில் நிறைய விளக்கமே வந்து கொடுத்துருக்குறேன். நம்ம வாழ்க்கையில் எதெல்லாம் வந்து தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறோமோ அதுக்கெல்லாம் வந்து இன்ஃபினிட்டி சிம்பல் வந்து பயன்படுத்துங்க அப்படின்னு வந்து சொல்லியிருப்பேன். அதாவது கணவன் மனைவி ஒற்றுமைக்கு, பணம் பல மடங்கு பெருகுவதற்கு, இதுக்கெல்லாம் வந்து இந்த இன்ஃபினிட்டி சிம்பல் அப்படிங்கிறது போடணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறேன். இன்னைக்கு இந்த ரவி புஷ யோகம் இருக்கிறதுனால நமக்கு வந்து தங்கம், வெள்ளி, வைரங்கள், பணம் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு முடிவில்லாமல் கிடைச்சிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த இன்ஃபினிட்டி சிம்பலை நம்ம பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அதெல்லாம் நம்ம வாழ்க்கையை முழுவதுமே வந்துட்டு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நான் சொன்ன இமேஜஸ் எல்லாம் நான் சொன்ன ஒரு நோக்கத்திலேயே வந்துட்டு நீங்கள் பாருங்கள், ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு இன்றைக்கி வால்பேப்பரில் வைங்க. கண்டிப்பாக ஏதாவது ஒரு வகையில் அதிர்ஷ்டம் உங்களுக்கு கிடைக்கும், திடீர் பண வரவு யோகம் உண்டாகும். இதுக்கு எந்த ஒரு பூஜையும் இல்லை, பரிகாரமும் இல்லை, நீங்கள் குளிக்கணுன்ட்டு கூட அவசியம் இல்லை. இன்றைக்கி சண்டேங்கிறதுனால வீட்டில் நான்வெஜ் சாப்பிட்ருந்தீங்க, இல்லை பெண்கள் வந்து பீரியட்ஸ் டைமில் இருக்காங்க அப்படின்னாலும் எதுவாக இருந்தாலும் இதுக்கு தடையே கிடையாது. அதனால் ஜஸ்ட்டு வந்து இதை பாருங்கள், கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் தினந்தானே அதிர்ஷ்டம் உங்கள் வீட்டு கதவை தட்டும். வீடியோ குறித்து ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.